ஒரு மனிதனுக்கு எத்தனை பக்கம் வாழ்க்கை? ஒன்று அமைதியான பக்கம், ஒன்று ஒன்று கோபமான பக்கம், ஒன்று ஒன்று நல்ல மனசு, ஒன்று கெட்ட மனசா? அப்படின்னா கோபம் தான் கெட்டதை பேசுவாங்க, கெட்டதை நடக்கும். இதுதானா வாழ்க்கை? இரண்டு பக்கம் தானா ஒரு மனசு இருக்குன்னா? மனுஷனுக்கு வந்து வாழ்க்கை வந்து பல பக்கம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், 10 பக்கம் இருக்குது, சரிங்களா? இதில் வந்துட்டு ஒரு பக்கம் தோல்வி பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் தோல்வியாகவே இருக்குது. அது எங்கே நிறைவேறும்? எந்த இடத்துலனா நீங்கள் செய்கிற வேலையில், வேலைப்பாடுகளில் மேக்ஸிமம் தோல்வி பக்கமாகவே நிறைய பேர்த்துக்கு இருக்குது, கரெக்டுங்க? 1000 திறமைகள் படைத்திருந்தாலும் மற்ற பக்கம், ஒரு பக்கம் மோசமாக இருக்குது, பல பக்கம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட பெயர் எல்லாமே டேமேஜ் தான். ஒரு பக்கம் தோல்வியாச்சுன்னா அது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜ் ரொம்ப அதிகம். என்ன செஞ்சாலும் வெற்றி பெற முடியவில்லை, எதை செய்தாலும் வெற்றி பெற முடியவில்லை என்ற பொழுது, நீங்கள் என்ன தான் பன்முகத்திறமை கொண்டவராக இருந்தாலும் அந்த 9 பக்கத்திலோட திறமை அப்படியே குறையுமா? அப்படின்னா அந்த தோல்வியாயிட்டே இருக்கிறீங்களுங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய உங்களது மேனேஜரோ அல்லது ஓனரோ இல்லை உங்களுடன் பணிபுரியும் ஆட்களோ அவர்களிடம் பேசும்பொழுது உங்களுக்கு திறமை குறையுமா? அப்படின்னா அவங்களோட பேசும்பொழுது உங்களுக்கு திறமை குறையாது. அந்த தோல்வி பக்கம் நீங்கள் என்ன தான் சில சிஸ்டமேட்டிக் என்ன தான் நீங்கள் செஞ்சுட்டே வந்தாலுமே அதில் தோத்துட்டே இருக்கிறதுனால சின்ன சின்ன பசங்க கிட்ட சில அட்வைஸ் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 9 பக்கம் பயங்கரமான திறமையானதாலும் அது கேட்க கேட்க அந்த 9 திறமையும் குறையுமா அதிகமாகுமானா தட்டு தடுமாறி நிற்கும். நமக்கு மேலே அந்தளவுக்கு திறமை இருக்குதா அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய தன்மை வரும். அதனால் என்ன செய்யணும்? முடிஞ்சளவுக்கு அந்த தோல்வி பக்கம் அதிகமாக வந்துட்டே இருந்ததுன்னா யோசித்து சரியான முடிவெடுத்து வெளியே வந்தற்கு உண்டான முயற்சி எடுங்க. இல்லைன்னா அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது உங்களோட திறமை. அந்த 9 திறமை அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம், சக்ஸஸ் ஆகலை, நீங்கள் வேலையை விட்டு நின்ன கடைசியில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜ், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வேலை செய்வாங்க, நல்லா திறமையாக்குறவங்களால 6 மாதம், 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் நல்லா செய்வாங்க. நீங்கள் அந்த தோல்வி பக்கமே ரொம்ப நாள் தோல்ச்சிட்டே இருந்தால் யாரும் இருக்க மாட்டாங்க, வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்த கடைசியில் அந்த 9 பக்க திறமை, அந்த கம்பெனிக்காக இருக்கும், மேனேஜருக்கும், ஓனருக்கும், அந்த 9 பக்க திறமை ஒவ்வொன்றாக தெரியும் அவங்களுக்கு. எப்படி ஒவ்வொரு ஆமாம், நம்மளை பற்றி யாராவது மூலமாக தெரிஞ்சு கொள்வாங்க. ஒரு பக்கம் சொல்லுவாங்க, அந்த பையன் இங்கே இருந்தால் அப்படியே, இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே, இங்கே இருந்தால் அப்படியே அப்படின்ட்டு போய் ஓனர்கிட்டவோ மேனேஜர்கிட்டவோ சொல்லும்பொழுது சொல்லுவாங்க. அந்த பையன் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பசங்களுக்கு, பள்ளிக்கூட பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படியா? அப்படின்னு அந்த ஓனரை மேனேஜர் கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. நல்ல மனசு, சாப்பிட்டு இருக்கும்பொழுது யாராச்சும் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது 10 ரூபாய் 20 ரூபாயே அவங்ககிட்ட இருக்குதே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனசு. கேட்டால் சொல்லுவாங்க, காசு ரொம்ப டைட்டாக இருக்கிற பொசிஷனில் சாப்பிட்றதே பார்த்து இல்லைண்ணா, ஒரு இட்லி வாங்கினாலும் சரி, ஒரு தோசை வாங்கினாலும் சரி, சாப்பிடும்போது வேணாண்ணா அவ்வளோதாண்ணா காசு இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் ஒரு 10 ரூபா கொடுக்குறானா, அது கேள்வி கேட்பான் பக்கத்தில் இருக்கிறவங்க. ஆனால் பசின்னு சொல்கிறாங்க, அது பசின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 10 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். பஸ்ஸுக்கு வேண்டாம், 7 கிலோமீட்டர் நடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மனசு தன்மை, இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வராது. அது ஒரு தன்மை, இது ஒரு இலகிய தன்மை, நல்ல மனசு, சரிங்களா? ஸ்கூலில் ஏதோ ஒரு ஈவெண்ட் வைக்கிறதோ, ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு டெக்னிக்கல் சொல்லி கொடுக்கறதோ, ஒரு ஆஃபர் எப்படி போடுறதோ, இந்த மாதிரி பல பக்கங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதோ, ஒரு ஈவெண்ட்டு
ஒரு கெட் டுகெதர் வைக்கணும். அந்த கெட் டுகெதர் எப்படி கையாளலாம், எந்த மாதிரி பேசலான்னு தெரிஞ்சு வச்சுருப்பான், அதையும் பிளான் பண்ணியிருப்பான். அது ஒரு விதமாக அந்த ஓனரோட மேனேஜரோட போய் சொல்லுவாங்க. ஒரு அந்த பையன் ஒரு ஈவெண்ட்டே நடத்துகிறானே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. பல்வேறு விதமான திறமைகள், ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன பசங்களுக்கு நல்லா மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, பெரியவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, நிறைய நல்ல திறமையான ஆளுன்ட்டு ஒவ்வொருத்தங்களாக சொல்லுவாங்க. வந்து நம்ம வேலையை விட்டு நின்று கடைசியில் ஒரு சிலர் வந்துட்டு நல்ல கருத்து நிறையா சொல்கிறார் அப்படிங்க. அந்த பையன் ரொம்ப மனசுக்கு பிடிச்சது வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து சொல்கிறான்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான விஷயங்களை வந்து 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 அந்த ஓனர்கிட்ட சொல்லும்பொழுது, ஓ நம்ம தோல்வி பக்கமே பார்த்துட்டுமோலாம், வேறு பக்கமெல்லாம் பார்த்து அவருக்கு என்ன வருதோ அதை சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு அப்போ மேனேஜருக்கும் ஓனருக்கு தோணும். கேட்டுங்களா, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்காமையே போயிடுது, ஒரு சிலர் அவங்களோட திறமையை தெரியாமல் போயிடுவாங்க. தோல்வி பக்கம்தான், தோல்வி பக்கம்தான் பார்ப்பாங்க, வெற்றி பெற்றாதானே அதை பற்றி பேசுவாங்க, தோல்வி இருந்தால் தோல்வியை பற்றி எதுவும் பேசுவாங்க. அந்த ஒம்பது பக்கம் திறமைங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய திறமை. சரிங்களா, முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஒரு பக்கம் தோல்வி பக்கமே போயிட்டுருக்க வேண்டாம். ரொம்ப நாள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மனக்கோளாறு வர வாய்ப்பு இருக்குது, உங்கள் திறமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு முட்டி செட்டாலேயும் டப்புன்னு வெளியே வந்துடுங்க. நான் சொன்னதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நின்று கடைசியில் அவங்க 1000 சொல்லி கூப்பிட்டாலும் அதுக்கு மேலே அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா, நன்றி.